தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களது குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறதா என்பதனை அறிந்து கொள்ள எளிய மூன்று வழிமுறைகளை தான் பார்க்க போகிறோம். வழிமுறை என்று சொன்னோன்னா, பூஜை ஏதாவது விஷயம் செய்யணும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. வெறும் சிம்பிளாக நீங்கள் காது கொடுத்து கேட்குற விஷயங்களாகவே இந்த விஷயங்கள் இருக்கும். இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டாலே உங்களது வீட்டில் உங்களது குலதெய்வம் இருக்குதா என்பதனை ஈஸியாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். குலதெய்வம் என்பது நாம் விரும்பி பூஜை செய்யக்கூடிய இஷ்ட தெய்வத்தை விட நமது குடும்பம், நமது குலத்தை காக்கின்ற தெய்வம் தான் குலதெய்வமாகும். நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் குலதெய்வம் தான் முதலில் வந்து நிற்கும். என்னதான் பல தெய்வங்களை இஷ்ட தெய்வமாக மனதில் நிறுத்தி கொண்டாலும், அந்த இஷ்ட தெய்வங்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றாலும் குலதெய்வத்தின் உத்தரவு வாங்கித்தான் வர முடியும். எனவே முதலில் அனைவரும் குலதெய்வத்தை வணங்க வேண்டும். பிறகுதான் மற்ற தெய்வங்களை மனதில் வைத்து வணங்கிக் கொள்ளலாம். இவ்வாறு உங்களது குலத்தை காக்கும் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறதா என்பதனை தெரிந்து கொள்ள மூன்று வழிமுறைகளை இதோ காண்போம். முதலாவது வழிமுறை, ஒருவரது வீட்டில் பள்ளிகள் சத்தமிட்டுக் கொண்டிருந்தால் அங்கு குலதெய்வம் இருப்பதை அறிந்து கொள்ளலாம். ஒரு சில வீடுகளில் பள்ளிகள் இருக்கும், ஆனால் அவை சத்தம் எழுப்பாமல் இருக்கும். எதுவாக இருந்தாலும் வீட்டில் பள்ளிகள், சிறு பூச்சிகள், பறவைகள் போன்றவைகள் வந்தாலே அந்த வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருப்பதாகத்தான் அர்த்தம். அவ்வாறு நாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பள்ளிகள் சத்தம் எழுப்பினால் அவை எந்த திசையிலிருந்து சத்தம் எழுப்புகிறது என்பதனை கவனித்து பார்த்தால் என்றால் அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அதுபோல நாம் வெளியில் செல்லும் பொழுது பள்ளிகள் சத்தம் எழுப்பினால் நாம் செல்லும் காரியம் நல்லபடியாக நடக்கும் என்று அர்த்தமாகும். இவ்வாறு பள்ளிகள் சத்தமிடுவது நம் வீட்டில் இருக்கும் தெய்வ சக்தியின் கூட்டின்படி தான் நமக்கு சத்தம் எழுப்புகின்றன பள்ளிகள். இரண்டாவது வழி, குலதெய்வ கோவிலிலிருந்து வாங்கி வரும் எலுமிச்சை பழத்தை சிலர் பணம் வைக்கும் டப்பா அல்லது பூஜை அறையில் வைத்திருப்பார்கள். சில நாட்கள் செல்ல செல்ல இது காய்ந்து போக வேண்டுமே தவிர அழுகி போகக்கூடாது. இவ்வாறு எலுமிச்சை பழம் அழுகிவிட்டது என்றால் நமது வீட்டில் தெய்வ சக்தி இல்லை என்று அர்த்தம். அவ்வாறு இல்லாமல் காய்ந்து போனால் நம் வீட்டில் தெய்வம் நிறைந்திருப்பதாகவே அர்த்தம். மூன்றாவது வழிமுறை, சிலரது வீட்டில் சம்பந்தமே இல்லாமல் திடீரென விபூதி மனம், சந்தன வாசனை, அபிஷேக வாசனை, சுருட்டு வாசனை, பிராந்தி வாசனை, மல்லிகைப்பூ மனம் போன்றவை சம்பந்தமில்லாமல் திடீரென நம்மை உணர வைக்கும். இவ்வாறு உங்களது குலதெய்வத்திற்கு படைக்கும் சில பொருட்களின் அறிகுறியாகவே இந்த வாசனை இருக்கலாம். அப்படி இருந்தால் உங்களது வீட்டில் உங்களது குலதெய்வம் வாசம் செய்கிறது என்பதனை உணர்ந்து கொள்ளலாம். இவ்வாறான மூன்று விஷயங்கள் மூலம் நமது வீட்டில் குலதெய்வம் இருப்பதை அறிந்து கொள்ளலாம். நன்றி.